நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனல் மாற்றுத்திறனாளிகளுக்கானது. மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சலுகைகள், உரிமைகள் குறித்து நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் இதை பற்றி பேச போகிறோம். அப்படின்னா, தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருமுறை ஊனமுற்றோர் உரிமைக்குரல் என்கிற புத்தகமானது வெளியாகி கொண்டிருக்கு. அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை நான் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சம்பந்தமாக தான் நம்ம பேசியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தமிழகத்தில் 13.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக அரசு புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய கணக்கின்படி அடையாள அட்டை பெறாமல், இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக தமிழகத்தில் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், அரசினுடைய திட்டங்கள், அவையெல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகள் அனைத்திலும் தன்னுடைய கிளைகளை பரப்பி இன்றைக்கு 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு தமிழ்நாடு முழுவதும் திறம்பட செயலாற்றக்கூடிய நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் சார்பில் எவ்வளவுதான் திட்டங்கள், சலுகைகள், உரிமைகளை போராடி பெற்றுக் கொடுத்தாலும், அந்த போராடி பெறக்கூடிய உரிமைகள் அனைத்தையும் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவோ சலுகைகள், உரிமைகள் கிடைத்தாலும் கூட அந்த சலுகைகளை கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. இன்றைக்கும் கூட பேருந்தில் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தி கால் பங்கு கட்டணத்தில் போகலாம்ங்கிறது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை தெரியாத மாற்றுத்திறனாளிகள் பல பேர் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகத்தை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடிய இன்னல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாநில அரசாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக நடக்கிறார்களோ, அவர்களுக்கான அந்த தட்டி கேட்கின்ற அந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதேபோல் மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன மாதிரியான புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது, புதிய சலுகைகள் வந்திருக்கிறது, புதிய உரிமைகள் வந்திருக்கிறது, அதற்காக நடைபெற்ற போராட்டங்கள் எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் உத்வேகமாக பங்கேற்றிருக்கிறார்கள், இது போன்ற தகவல்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த என் கையில் இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் உரிமைக்குரல் என்கிற இந்த புத்தகமானது இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த புத்தகமானது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக வெளிவரக்கூடிய இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருமுறை இந்த புத்தகமானது காலாண்டிதழாக வெளியிடுகிறது. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருமுறை அந்த 3 மாத காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, இது போன்ற மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள், திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் இந்த புத்தகத்தில் வெளிக்கொண்டு வராங்க. இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிய கைகளிலையும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த புத்தகம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே வந்து யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்புக்கு அதுக்கான செல் இருந்தால் தானே அதை பார்க்க முடியும். இல்லை வேறு எந்த வகையிலையாவது தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம்னா வாட்ஸ்அப்புக்கும் இந்த மாதிரி செல் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். பட்டு படிப்பறிவு குறைவாக இருந்தாலும், இந்த மாதிரி டச் செல்லு பயன்படுத்த முடியாதவங்களாக இருந்தாலும், பல தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஆயுதமாக இந்த ஊனமுற்றோர் உரிமைக்குரல் இருக்கும். இந்த ஊனமுற்றோர் உரிமைக்குரல் புத்தகத்தை நீங்களும் வாங்கி பயனடையணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன். இந்த புத்தகத்துக்கான ஆண்டு சந்தா 60 ரூபா தான். இந்த 60 ரூபாயை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வீடு தேடி இந்த புத்தகமானது வந்து சேரும். இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் எங்கே பணம் அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அந்த அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸுக்கு நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் 60 ரூபா பணம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கே இந்த புத்தகமானது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதில் படித்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான். கண்டிப்பாக இந்த கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஊனமுற்றோர் உரிமைக்குரல் புத்தகத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த ஆதரவு தான் வந்து இந்த புத்தகத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். இந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதன் மூலமாக இந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். எண்ணிக்கை அதிகமாகிற போது கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகளும் அரசனுடைய காதுகளுக்கு எட்டும். கண்டிப்பாக வந்து அவங்க இதுக்கான உதவிகளை செய்வாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த
புத்தகத்தை பெறக்கூடிய முகவரியை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மணி ஆர்டர் வந்து 60 ரூபாயோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் 60 ரூபா அனுப்பிச்சுவிங்க. அந்த 60 ரூபா வந்து அவங்களுக்கு கிடைச்ச உடனே அடுத்து வரக்கூடிய இதழ் 4 இதழ்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். இதனுடைய ஆயுள் சந்தா நீங்கள் ஆயுஸ் முழுக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக குறைந்தபட்சம் 10-15 ஆண்டுகளுக்கு இந்த புத்தகமானது உங்கள் வீடு தேடி வரும் அப்படிங்கிறதான். இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்கி பயிரித்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.